திரைக்கு பின்னால். சார், இருந்தாலும் உங்களுக்கு மெட்ராஸ் எப்போ போகும் எப்போ போகணும்னு மூணு வாட்டி கேட்டார். அட சுமாரியா அப்படின்னு சொல்லணும் சார், சொல்லி விட்டார். அட சுமாரியானார் பாருங்க, செட்டு பல்லு கீழே விழுந்துருச்சுங்க. ஷூட்டிங்கில் இருந்தவங்க எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ராமச்சந்திரன் பையன் கனகாவை லவ் பண்ணுறேன்னு போய் பெரிய கலாட்டாவெல்லாம் பண்ணிட்டான் போய் வீட்டுக்கு முன்னால். அது பல தடவை திட்டி அனுப்பிச்சிருக்கோம். அந்த காலத்தில் தமிழ் சினிமான்னு கரீம்னு ஒரு திறந்தார். தமிழ் நம்ம தமிழ் சினிமாவை பற்றி தான் எழுதுவார் அவர், தூரத்து பார்வைன்னு. அந்த தூரத்து பார்வையில் எம்ஜிஆர் கொஞ்சம் அட்டாக் பண்ணி எழுதிட்டார். கரீமே எப்படி அப்போ வசதி வாய்ப்புலாம், அவர் எப்போ இந்த தேவர் ஒன்று எம்ஜிஆர் ஒன்று முதல்ல வசதி வாய்ப்பு கேட்பாங்க, வசதி இல்லைன்னா உடனே ஒரு அப்போட்ட கொடுத்துருவாங்க. தேவருக்கு இதே வந்து எம்ஜிஆர் அதே தான். எப்படி கனிமே வசதி வாய்ப்பில் அப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கண்ணே, அப்படியா குழந்தைங்கள்லாம் சவிக்குமா? ஆ, இருக்கண்ணே. ஒன்று செய் அப்படின்னா, பத்திரிக்கையிலே போய்கிட்டு இருக்க வாழ்நாள், இதில் என்னத்தை நீ சம்பாதிக்க போகிற? அதுக்காக நான் உன்னை காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னு நினச்சிடாத. நீ திட்டுறத திட்டிக்க, பட் குடும்பம்னு வந்துட்டு அதுக்கு ஒரு சேஃப்டி பண்ண வைக்கணும்னே நீ. அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணுற? ஒரு நாள் முடியும்னா ஒரு நல்ல ஃபைனான்ஸை செட்டப் பண்ணி நீ வா, ஒரு படம் ஆரம்பிச்சுக்க, ஒரு லாபத்தை. அது தேவர் எனக்கு சொன்னது மாதிரி பைரவி எடுக்கும்போது தானே சொன்னார், அடே நீ ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறா, பூஜை அன்றைக்கே ஒரு 3 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார்ல. இதே இது எம்ஜிஆர் அவருக்கு சொல்கிறார், நீ வா ஒரு பூஜை போடு, கொஞ்சம் படம் கிடைக்கும்ல, ஃபேமிலியை முதல்ல செட்டில் பண்ணிடு அப்படின்னு நல்லது மட்டும் சொன்னார். அது குழப்பமே இல்லை, ஏன்னா எப்பவுமே எழுத்தாளர்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி போகிறவர் தான் யார், எம்ஜிஆர். அவருக்கு அவ்வளோதான், இவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏ ஒரு சாதாரண பத்திரிக்கை தான் அது, பெருசாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் போல்டாக எழுதுவார் அவர் தான், துணிச்சலானவர். அவ்வளோதான், மண்டையில் இருக்கிற மயிலாம் நட்டு குத்தால் நின்று வச்சு கார்லேயே போகல, வீட்டு வரல, நடந்தே தான் போனார். தப்பார் எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்க போகிறேன்ட்டு. அப்படி ஒரு நல்ல மனுஷன் கூட, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவர். சரி, நேரம் வீட்டுக்கு போனார், ஒய்ஃபை கலந்து கன்சல்ட் பண்ணார். பையன் மூத்த பையன் ஒருத்தன் வயசுக்கு வந்த பையன் தான் எல்லாம் பண்ணு, எம்ஜிஆர் மாதிரி பா கதை பா ரெடி பண்ணணும், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களெல்லாம் என்கிட்ட வந்து கதை சொல்லி சொல்லி எம்ஜிஆர் இருக்கு அப்படி மழை வேலையை இறங்கிட்டார். ஏகப்பட்ட கதைகளை, ஏன்னா அவர்கிட்ட போய் சொன்னோம்னா அவர் ஓகே பண்ணால் ஒரு கதையை ஒன்றே ஒன்று கண்ணே ஒன்றுன்னு போனால் அவர் ஒத்துக்க மாட்டார். ஏழு கதை கொண்டு போனால் ஏதாவது ஒன்று ஓகே பண்ணுவார். எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து ஒவ்வொரு கதையாக வச்சுருக்குது, அவருக்குன்னு ஒரு ஆஃபீஸர் கூட பத்திரிக்கை ஆஃபீஸு போட்டு கதை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த செலவுகளும் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். முடிச்சுட்டா இப்போ ஃபைனான்ஸுக்கே போகிறார், அங்கே தான் இடிக்குது. தமிழ் சினிமா அறிமுகம் வந்து ஒரு பத்திரிக்கைக்கார், இவர் வாயினி ரெட்டியாரோ ஏவிஎம் செட்டியாரோ அவங்க மாதிரி பெரிய கன்சர்ன்னா, சார் இருந்தாங்க சார் பணம் வாங்கிக்கங்கன்னு சொல்லுவார். இல்லை அட்லீஸ்ட் அதுக்கு அடுத்து பி எங்காவது இருக்கணும். இவர் சீக்கு ஒரு பாவம் அந்த கரிமம் இருக்கார், ஒரு ஏழைப்பட்ட மனுஷன். அவர் போய் ஃபைனான்ஸ் கட்டணுன்னு எங்கே இவரெல்லாம் எடுக்க போகிறார், பாதையில் விட்டு போகலான்னு பாப்போம் கரிமம் பாப்போம் கரிமம்னு அனுப்பிச்சிட்டார். ஆகோ அப்போ நம்மளெல்லாம் நம்பி பணம் கொடுக்க மாட்டாங்களா? எங்க எம்ஜிஆர் நடிக்கிறாருங்க, தெரியுதுயா புரிஞ்சது நீ தானே, அதனால கொஞ்சம் யோசனை பண்ணித்தான் செய்ய வேண்டியிருக்கு. நீ பாட்டுக்கு பத்திரிக்கை உள்ளத்தில் இந்த கலாட்டாவெல்லாம் அவங்களுக்கும் போய் யாருக்கு, இந்த ஃபைனான்ஸுக்கு. மதுரையில் நடந்த கலாட்டா இருக்குது எம்ஜிஆர் திட்டினது, இது அவங்களுக்கு தெரியும். நாளைக்கு ஒரு நாளைக்கு திட்டினா படமே நின்றுவோம், பயப்படுவாங்களே யாருமே பணம் கொடுக்கும்போது. நாலா பக்கம் போய் பார்த்தாரு, பணம் பெறட்டவே முடியல. யார், தமிழ் சினிமா கறிவாகல. பின்னாடானபடி யோசனை பண்ணுறாரு, நேராக போய் சார் இந்த மாதிரி நானும் நாலா பக்கம் பார்த்தேன், ஒன்றும் பணம் சரியாக செட் ஆகலை, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் சார். என்ன கறிமு? ஒரு சின்ன படமாக எடுத்துக்கிறேனே, ஒரு சின்ன படம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தில் நான் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்னை நம்பி வருவாங்கள்ல, நான் பணத்தை மிஸ்யூஸ் பண்ணவும் கரெக்டாக நான் பண்ணியிருக்கேன்னு. அது கூட நல்ல யோசனை தான் கரிமு, நீ அந்த மாதிரியே செய்யிருக்கார். யார், எம்ஜிஆர். இப்போ படம் அவர் சொல்லி கதை டிஸ்கஷன்லாம் நடந்து கொஞ்சம் செலவும் பண்ணிட்டார், இனி அதை விட்டுட்டாலும் ஜரமா. ஒரு சின்ன படம் எடுத்துக்கிட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டார், சரின்னு அவர் எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டார். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் யார், தமிழ் சினிமா கரீமு உடந்தை மணாலங்கிட்ட போகிறார். அதுக்காக நான் இவ்வளோன்னு சொல்கிறேன். உடந்தை மணாலன்ட்டு போய் அவங்க ரெண்டு பேரும், அவர் உடந்தை மணாலன்னு முஸ்லீமும் இவர் முஸ்லீம் தான், அண்ணன் மாதிரி நல்லா பழக, ரெண்டு பேரும் நல்லவங்க, அது வேறு சமாச்சாரம். அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்கும்போது ஒரு லீடு, அந்த அடிப்படையில் போய் உடந்தை எனக்கு ஒரு படம் பண்ணணும்,
அதுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடு, ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஏற்பாடு. இப்போ இதை முடிச்சுக்கிட்டு அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட போகலான்னு இருக்கேன். இங்கே வாங்க உட்காருங்கன்ட்டார். அவங்க காலையிலேருந்து கலைஞான ஒரு கதை எனக்கு சொன்னார், அது அம்மனை பற்றிய கதை. அதை உடனடியாக நான் தானுக்கிட்ட சொல்லிட்டேன். அவர் போய் முந்துறதுக்குள்ளே நீ ஏதாவது ஒரு அட்வான்ஸை கொடுத்து கமிட் பண்ணிட்டேன்னா அதை நான் பிஸ்னஸ் பண்ணி தரேன்ட்டார். யார்? குடந்த மேலே அந்த மாதிரி கட்டிக்காரர் அவர். சரிட்டு நேராக வந்தார். வேட்டி எழுத்து பிடிச்சிக்கிட்டு மண்டம் மண்டம் மண்டல் மூணாவது மாடியில் இருக்கேன் ஆஃபீஸு. இந்த போயஸ் கார்டில் இருக்குது. போயஸ் கார்டு இந்த சைடு தேனாம்பட சைடு. மேலே வந்து கல்யாணம் பண்ணார். எனக்கு அவர் தெரிஞ்சவர் தான். அண்ணே வாங்க வாங்க வாங்கண்ணே, என்னோட மூத்தவர். வாங்க நான் உட்காருங்கண்ணே. கல்யாணம் இந்த ஒரு ஐநூத்தொன்னு பண்ணினார். என்னண்ணே நீ ஒரு உடந்த மேலான்ட்டு ஒரு கதை சொன்னாமல அது எனக்கு தான் வேணும்ட்டார். ஏன்னா அங்கே உசுப்பேற்றி விட்டார். தானும் வர்றதுக்குள்ள நீ முந்திக்க நல்ல கதை, நான் பிசினஸ் பண்ணி தரேன்ட்டார். இந்தாங்க ஒரு ஐநூத்தொன்னு பிடிங்கன்ட்டார். கதையில் இன்னும் கேட்கல யார், தமிழ் சினிமா கதைவே உடந்த மேலாலும் சொன்னாருங்கிறதுக்காக வாங்கிட்டார். ஒரு ஐநூத்தொன்று கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணம் நான் ஒரு ரைட்டர், அவர் எழுத்தாளர் தானே பத்திரிக்காரங்க, எனக்குன்னு நீ ஒரு செலவு பண்ணணும் அவன் சொல்லுங்கள் நீ என்ன. ஏன்னா அவர் என்னை விட மூத்தவர். கவி கேபி காமாச்சி அடிக்கடி வந்து பேட்டி எடுப்பார். சின்ன தமிழ் பத்திரிக்கை தானே, சினிமா பத்திரிக்கை தானே, பேட்டி எடுத்துகிட்டு போவார். அதிலிருந்து அவர் பழக்கம். எனக்கு எழுத்தாளங்கிற முறையில் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். சம்பளம்லாம் இப்போ பேசாத கதைக்கு இந்த ஐநூத்தொன்று வச்சுக்க. ஒரு எழுத்தாளனை காப்பாற்றணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுட்டு எனக்கு அந்த கதையை நீ கொடுக்கணும், எழுதி கொடுக்குன்ற. இப்போ நான் மறக்க முடியுமா? ஒரு எழுத்தாளங்கும் போது நான் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுவேன் எப்போவுமே. சரி கருமண்ணே, நான் உங்களுக்கு தான் இந்த கதை அப்படின்னா, சரி மழை மழைன்னு கதை ஆரம்பிக்கலான்ட்டு சரின்ட்டு ஒரு ரூம் போட்டு கதை ஆரம்பிக்கும் போது நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணேன். கதை நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கதைக்கு யார் டைரக்ஷன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணே? யார்கிட்ட? தமிழ் சினிமா கண்டிப்பாக நீ சொல்லு கல்யாணம் அப்படின்னாரு. ஆதிபராசக்தி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில். அதில் நான் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறமா சொல்கிறேன் அந்த சமாச்சாரம்லாம். அதனால் சூப்பர் டூப்பர் கிட்டது ஆதிபராசக்தி. அதில் கடைசி எபிசோடு நான் தான், அந்த மீனம் எபிசோடு சுருராஜன் நடித்ததெல்லாம் நான் தான் பண்ணி கொடுத்தேன். அவர் கூட இருந்தேன். அது நல்லா போயிட்டுருக்கிறதுனால எனக்கு ஒரு தெம்பு வந்து தான் இந்த கதையை நான் எழுதினேன். நீங்கள் கேஎஸ் கோபாலத்தினுடைய டைரக்ஷனாக போடுங்க அப்படின்னு. நல்ல ஐடியா தேங்கலையானா ஒன்று செய்யுங்க, நீங்கள் கேட்டுட்டு வாங்க. அவர் ஓகேன்னா நான் அவரை வச்சு எடுக்கிறேன், எங்கேயாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்தேன். இங்கேயே இருங்க அப்படின்ட்டு நேராக கோபாலகிருஷ்ணன் போனேன். அண்ணே ஒரு கதை என்ன சொல்லுவார். அது இவ்வளோ இருந்தாலும் இருப்பார். இது மாதிரி விரும்ப அகஸ்தியர் மாதிரி உட்காந்துருந்தார். நானும் கீழே உட்காந்து கதையை சொன்னேன். அது அந்த அம்மன் கதையை என்னவே பார்த்தார். என்னென்ன என்ன எங்கே தப்பு இருக்கோ கதை என்ன? அவர் வந்து நாடகமிலிருந்து புராணங்கள்லாம் தண்ணி விட்ட பாடு. யாருக்கு? கேஎஸ் கோபாலனுக்கு எல்லா புராணங்களும் அவருக்கு தெரியும். அவர் ஆரம்பத்துலேயே ஒரு பிளான் பண்ணிட்டார். எப்படின்னா ரொம்ப குள்ளமாக இருப்பார். அதனால் அவர் பேரே கூணாக்கானா. கூணாக்கானா பாட்டெல்லாம் எழுதுவார். குள்ளக்கவின்னு பேர். அவர் ஆரம்பத்தில் பிளான் பண்ணார். நம்மளாம் பெரிய ஹீரோ வந்து வில்லனாக வந்து நடிக்க போகிறதில்ல. இன்னும் நாடகமில் இருக்கும்போது லைப்ரரி உண்டு. ராஜமாணிக்கம் உள்ள கம்மியில் லைப்ரரி இருக்கும். நீ எந்த பாஷை வேணாலும் அதை நம்ம அந்த இந்தியாவுக்குள்ளது, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இங்கிலீஷ் எல்லா இது புக்ஸும் நீங்கள் உங்கள் இஷ்டப்பட்டதை எடுத்து படிக்கலாம். அப்படி எடுத்து படித்து படித்து ஹிந்தி கற்றுக்கிட்டார் அவர் சின்ன வயசுலே. யார்? இவர். அதில் என்னாச்சு, ஸ்டோரி நாலேஜ் வந்துருச்சு. சோதனை வரும்போது தான் அந்த புராணங்கள்லாம் தெரிஞ்சதுனால தான் ஆதிபராசக்தி எடுத்து சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்தாரு. திரைக்கு பின்னால் இப்படிப்பட்டவர்கிட்ட போய் நான் சாமி கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கேயோ தப்பு நடந்து வச்சு என்னையே பார்க்குறாரு கூர்ந்த பார்வை. நானும் பேசாமன்னு அப்படியே கீழே கொஞ்சம் குனிஞ்சார். கண்ணை மூடினார். கொஞ்ச நேரம் கழிச்சு கலையான என்ன என்னென்ன ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமானார். எது இந்த இடத்த காலி பண்ண சொல்கிறாரா? எனக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க. பெரிய ரைட்டர் அது. ஒரு 40,000 கொடு. என்ன ஆமையா, படப்பையில் 2 ஏக்கரியா 140,000 ரூபா விலையே. ஒரு 40 ரூபா கொடுத்துருங்க, மீதி அப்புறம் கொடுங்கங்கிறாரு. அவர் ஒரு 5,000 நினைக்கிறேன் அவர் சொன்னது. இப்போ ஒரு 40 ரூபா கொடுத்து நான் கமிட் பண்ணிக்கிட்டேன்னா அந்த 2 ஏக்கர் படப்பைக்கு முன்னாடியே இருக்குது, எனக்கு சொந்தமாக இருமையா?
என்னத்தையா சம்பாரிச்சு இதையாச்சும் சம்பாரிச்சு வச்சுக்கிறியான்னாரு. இவ்வளோ தானே நான் வாங்கி தரேனே அப்படின்ட்டு. உடனே அவருக்கு கரீம் ஆஃபீஸுக்கு வந்தார் சார். அவர் ஓகே, அது அதை சொல்ல மாதிரி கதை ஓகேன்றார். அவர் கதை ஓகேன்றார். ஆனால் ஒரு 40 ரூபா அட்வான் அப்படிலாம் 40,000 ரூபாங்கிறது எம்ஜிஆருக்கு தாங்க கொடுப்பாங்க. எம்ஜிஆர் கூட 25,000 அப்படி தான் கொடுத்தாங்க. நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேனே அப்போல்லாம் நான் அவருக்கு அட்வான்ஸே 17,000 ரூபா தான். அந்த காலத்து 17,000 ரூபான்னா ஒரு சின்ன வீடே வாங்கலாம். அப்படித்தான் 40 ரூபாங்கிறது எம்ஜிஆருக்கு கொடுக்குற அட்வான்ஸ் அது. அதனால் இது எப்படி சிரமமாச்சேன்னு அவர்கிட்ட பயந்து வந்து சொன்னால் 40 ரூபா கொடுக்க முடியுமானே. ஒன்று செய்யினார் யார் காரியம் என்னென்ன, அவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதிவாங்க, நான் அவருக்கு டைரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு. நான் அதை காட்டி ரூபா வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டார். எத்தனையோ இருக்குங்க படம் இருக்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உடனே லெட்டர் எழுதி கொடுத்தாரு அவருக்கு. இப்போ 40,000 இருந்தால் அந்த நிலத்தை வாங்கிடலாம். அது அந்த வரியிலே இருக்கார் யார் கோபாலசாமி. உடனே 40 ரூபா கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு செட்டியார் நினைக்கிறேன் எம்ஜிஆர்கே ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலத்தை அது போய் கோபாலகிருஷ்ணன் அந்த பீரியடில் அந்த ஆதிபராசத்து படம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதனால் அவருக்கு அன்னைக்கு ஒரு ஸ்டார் இருந்தது. அவர் சாமி படம்னா நல்லா எடுப்பாருங்கிற ஒரு பேர் இருந்ததா. இன்னும் அவருக்கு அதைங்க இந்த மாதிரி சாமி படம் எடுக்க போகிறேன். உடனே 40 ரூபா கொடுத்துட்டார். அவர் சென்னை போய் செட்டியார் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. பணத்தோடு வந்துட்டாருங்க, லெட்டரை காட்டியிருக்கார் இந்த மாதிரி கோபாலகிருஷ்ணன் நான் டைரக்ஷன் பண்ணுறேன் இவருக்கு ஒரு சாமி கதைன்னு அம்மன் கதைன்னு போய் எழுதி கொடுத்துட்டார். உடனே மடியில் கட்டிட்டு வந்துட்டு நேரம் வந்து பார்த்தா கலைஞானம் ரெடின்னார். என்னென்ன பணம் ரெடியானார். உடனே அண்ணே இந்தாங்கண்ணே 40 ரூபா உடனே அட்வான்ஸ் போட்டுருந்தேன், நாளைக்கு கதையெல்லாம் வச்சுக்கலாம், இன்றைக்கி போய் அட்வான்ஸ் போட்டேன். நேரம் படப்புக்கு போயிட்டார் வண்டியது போய். அதை பின்னாடி பிற்காலத்தில் 25 லட்சத்துக்கு விற்றார். 160,000 ரூபாய்க்கு 40,000 ரூபாய்க்கு வாங்கின அந்த நிலத்தை ராமநாராயணனுக்கு 25 லட்சத்துக்கு விற்றார். ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த இடத்த அவர் என்ன பண்ணார், 25 லட்சத்துக்கு வாங்கி 50 லட்சத்துக்கு விற்றார். இப்போ பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டி வச்சுருக்கானுங்க, அதெல்லாம் வேறு சமாச்சாரம். அன்னைக்கு சூழ்நிலை 1,02,000் ஒரு 140,000 ரூபா கொடுத்து எழுதி வாங்கிட்டு வந்துட்டார். சரி வந்தாச்சா இப்போ கதையை சொல்லுக்காலிங்க ஆனால் முன்னாரு வரையே பூரா கதையெல்லாம் சொன்னேன். நல்லா இருக்குயா ஆர்டிஸ்ட்லாம் யாராக இருக்கும்போது அந்த கேஆர் விஜயா, சுஜாதா, தேங்காய் சீனிவாசன், எம்ஆர்ஆர் வாசு, எஸ்வி சுப்பையா இதுதான் ஆர்டிஸ்ட் மெயினான ஆர்டிஸ்ட் அந்த கதையில். அப்புறம் அம்மன் தாத்தா அம்மனுடைய இது இருக்கு, அம்மன் தான் மெயின் கதாநாயகி. அது வச்சு அது என்ன அந்த கதைங்கிறத நான் உங்களுக்கு சொன்னதுமில்ல சார். நான் பாட்டுக்கு அளந்து விட்டுகிட்டே போனேன் இப்படி நல்லா இருக்காது இல்லை பார்த்தா அந்த கதையை சொல்லிடு. ஒரு திருடனை போலீஸ் விரட்டி வருது. பிடல் அவங்கள பின்னாடியே லத்திக்க போட ரெண்டு போலீஸ் வந்துக்கிட்டே இருக்கா. இவன் எஸ்கேப் ஆகி அங்கங்கே போட்டு முள்ளுக்காட்டுக்குள்ளே பூந்துட்டான். முள்ளுக்காட்டுக்குள்ளே போய் ஒத்தேடி பாதையில் பூந்துட்டான். போலீஸும் விடலை, முள்ளுகளெல்லாம் அடித்து பிடிச்சி வருது போலீஸ். ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ள ஒத்தேடி பாதைகளை போகும்போது பக்கமாக வர்றது மாதிரி கால் சறுக்கி அது ஒரு சின்ன பள்ளம் இருந்துச்சு. இந்த மண் வெட்டி போகிறதுக்காக ஒரு பள்ளம் வச்சுருப்பாங்கல்ல பாதையில், அது எப்போ வெட்டின போட்ட ஒரு பள்ளம். அவன் ஓடவே அந்த ஒத்தடி பார்த்து ஜரிக்கி பள்ளத்துக்குள்ளே போயிட்டான். பார்த்தா மேலே பார்க்குறான் ஆனந்தேந்தேந்தி போலீஸுக்காரர் கடை. அவன் நாலாவுக்கும் இப்படி பார்க்குறான் போலீஸ் இங்கே இப்போ இப்போ தான் ஒரு ஜர்னிங்கில் வந்து விழுந்துட்டா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன நம்ம கண்ணில் மண் தூக்கிட்டு போயிட்டான்னு, எந்த பக்கம்ப்பா நீ இந்த பக்கம் போ நான் இந்த பக்கம்னு எந்த பக்கமும் தேடி இவரை காணும் யாரை இந்த திருடனை எட்டி பார்த்தான். காலில் கொஞ்சம் ரத்தம் அந்த எனக்கு இந்த இடையில விழுந்ததில்ல கல்லுக்கு ஒரு கல் வந்து இடையில விட்டுருச்சு பலகை மாதிரி ஒரு கல். அந்த ஒத்தடி பாதை ரொம்ப முக்கியம் நீங்கள் நினச்சிக்க நினைப்பில் வச்சுக்க முடியுது. பலகை மாதிரி வந்து ஒரு கல் தான் அவன் காலை இடையில விழுந்து பள்ளத்துக்குள்ளே போனான். அதில் அந்த ரத்தத்துக்கு ஒரு பச்சையிலையோ ஏதோ கட்டிட்டு அந்த கல் போலீஸ் போயிட்டு போச்சு. அங்கே இல்லை அந்த கல்லை தூட்டுக்கிட்டு கூப்பிட்டு அப்படின்னு என்ன அதே ஒத்தேடி பாதையில் ஒருத்தர் வந்தான். இவன் ஜெயிலேருந்து வந்தவன் சாமியார் மாதிரி தான் இருப்பான் தாடியும் விஷயமா. என்ன சாமியாரை என்ன அந்த கல்லை கும்பிட்றேன்ட்டான். இது கண் கண்ட தெய்வம்மா. அப்படியா இந்த கல்லா? ஆமாம் என்னை காப்பாற்றுச்சே உயிரை. ஏன்னா அந்த கல் இடறி விழலைன்னா அவன் பலத்துக்குள்ளே போயிருக்க மாட்டான்ல. அதை மனத்தில் வச்சுட்டு அவன் சொல்கிறான் இது கண் கண்ட தெய்வம்மா எனக்கு அப்படின்னா. அப்படியா அப்படின்னா எனக்கு இந்த கிராமத்தில் தலைமுறை ரூபாய் திறான் என்கிட்ட 1,000 ரூபா வாங்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தரவே மாட்டேங்கிறான். போனால் எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடறான்.
இந்த வாட்டி பணம் கிடச்சிட்டா சாமியார், திருடையெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது, தாடி கடிமா இருக்கல, என் பணம் கிடச்சிதான் 250 ரூபா இதுக்கு காணிக்கா கொடுத்தேன்ட்டான். எது அந்த சதுர கல்லில் அதான உன்னையே காப்பாற்றின குழந்தை வந்துட்டான்ல, அவன் பேசாமல் இருந்தான், ஏதோ ஒரு பைத்தியம் சொல்லுது அப்படி போயிட்டான். அவன் பட்டுக்கு அந்த பச்சலை கட்டிட்டு வேறு எங்கேயும் போகிறதுக்கு மட்டும் கடையில் அங்கேயே படுத்துட்டான். எந்த பக்கம் போனாலும் போலீஸ் ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான்ல, இந்த குள்ளே தானே வந்தேன் ஃபாரஸ்ட்குள்ளே அப்படின்னு சுற்றி பிடிச்சிருவாங்கிட்டு, ஒரு ரெண்டு நாளைக்கு இங்கே இருப்பேன், அங்கே கொய்யாப்பழம் அது ஏதோ ஒன்று இருந்துச்சு தின்னுட்டு அங்கேயே படுத்துட்டான். போனவன் திரும்பி வர்றான், யார் அந்த பொம்மை, சாமியாரே சாமியாரே எனக்கு தெரியும், அவன் படத்துக்கு வந்தான். இப்போ திரும்பி பார்த்தான், யோ உண்மையிலேயே அது உன்னையை காப்பாற்ற முடியும், என்னையும் காப்பாற்றிருச்சேன், என்னென்ன 5 ரூபா கிடச்சிருச்சியா, ரொம்ப நாளாக எஸ்கேப் ஆகி தலைமுறையாக இருந்தேன், போனோடனே இந்தா சும்மா சும்மா அலைஞ்சிட்டேன் கேவலப்படுத்தா தூக்கி அறிஞ்சிட்டாயா. சக்தி உள்ள சாமி தாயா இது, எப்போவுமே தலைமுறையாக இருந்தேன் தூக்கி அறிஞ்சிட்டானே, என்ன விளையாட்டா, 5 ரூபா கொடுத்துட்டாயா. ஆனால் அவன் என்ன சொல்லி போனால், எனக்கு வர வேண்டிய பணம் வந்துட்டான், 250 ரூபா இந்த கல்லுக்கு நான் காணிக்கா கொடுக்குறேன்னு சொல்லி போன ஒரு வார்த்தை, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. நான் வாக்கு கொடுத்த விட இந்த 250 ரூபா வராத கடை வந்துடுச்சியா, இந்த சாமிக்கு எதாவது செஞ்சு விடியானே. அவனுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம ஒரு வார்த்தை தான் சொன்னோம், இது என் குலதெய்வம் என்னை காப்பாற்றுச்சுன்னு, இந்த மாதிரி பில்டப் பண்ணி அங்கங்கெல்லாம் போய் கடைசியில் காணிக்கே போட ஆரம்பிச்சிச்சு கல் மேலே. ஏயா ஏயா இந்த பாரஸ்குள்ள இப்படி அனாதி மாதிரி சாமி இருக்குது, உன்னையும் காப்பாற்றிச்சு எனக்கு வராத கடனையும் கொடுத்துருச்சு, ஒரு சின்ன கோயிலை கட்டி உட்காரேன் அப்படின்ட்டேன். யார் வந்தவன், என்ன கோயிலை கட்டி உட்காரதா அப்படின்னா, ஆமாய்யா ஒரு கோயிலை கட்டி உட்காரு, ஜனங்களுக்கெல்லாம் தெரியணுமையா இப்படி ஒரு சக்தி உள்ள தெய்வம் இப்படி மூலம் படங்களை ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே கிடக்கிறது, நான் ஊரில் கிராமத்திலாம் சொல்லிடுறேன், நான் ரொம்ப சக்தி உள்ளது, வராத கடன்லாம் கொடுத்துருச்சு, ஒரு ஆள் அங்கே உட்காந்துக்கிட்டு பேப்பலை வச்சு காமி முட்டுக்கிட்டா நான் சொல்லிடுறேன்ட்டு போயிட்டான். இந்த முட்டா ஜனங்க இருக்கிறது வரல, நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே உட்காந்து நம்ம காலத்தை ஓட்டிடுவோம் அப்படின்னு பேப்பர் எடுத்து உட்காந்துக்கிட்டு திரைக்கு பின்னால் அவன் 2-3 பேரை அழைச்சிட்டு வந்துட்டான். சாமி எனக்கு இப்படி பிள்ளை வரணும், என் புரிச்சு என்னை விட்டுட்டு ஓடி போய் வருவாங்கல்ல, பொம்பளைங்க தான் எதுக்குறதாலும் சீக்கிரம் நம்பிடுவாங்கல்ல, என் புரிச்சு விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு, ஆ நிச்சயம் வேப்பல் வச்சு மண்டியில் அடித்தான் நிச்சயம் அவன் புரிச்சு வந்துடுவான்னு, என்ன மாதிரி இப்போ பிள்ளையும் எனக்கு வரலைங்களா, என் புரிசனோட சந்தோஷமாக சரியாக போகும் இப்படி என்னத்தையும் ஒன்று சொல்லி வேப்பலை அடிக்க அடிக்க பிரபலம் ஆயிடுச்சு. எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, ஏற்கனவே உங்களுடைய சொல்லினத்தை இப்போ திரும்ப சொல்கிறேன், ஒரு கோயிலுக்கு போய் பக்தர்கள் ஒரு 100 பேர் வேண்டுவாங்க, அதில் ஒரு 5 பேருக்கு பலிச்சிருச்சுன்னா அவன் ஊரெல்லாம் தண்டவராக கொடுத்து எனக்கு நடந்து போச்சு அது சக்தி உள்ள தெய்வம்ன்றவா. மீ 90 பேர் இருக்கான் பாரு, அவன் எனக்கு கணக்கில் என்ன சொல்லுவான், அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். இப்படி சில கோயில்களுக்கு பவர் ஏற்படும், அது யார் நாக்கிலேருந்து வருதுங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி இந்த பொம்பளை வந்து ஊரெலாம் போய் பிரபாண்ட போய் அந்த 250 ரூபா ஒருத்தர் காணிக்க கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சு, அல்லும்போது இது கூட்டம் பயங்கரமாக அல்லும்போது பார்த்தான். அப்போ அப்போ தான் சொன்னால, ஏன் இப்படி வந்து ஒரு சின்ன கோயிலை கட்டுறதுனால வர்ற காணிக்க வச்சு ஒரு சின்ன கோயிலை கட்டி காவியை உடுத்து வேப்பலையை போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டான். இப்போ காலப்போக்கில் அது பெரிய இடையமாக மாறி அது ஃபாரஸ்ட் புறம்போக்கு இடம் டெவலப் ஆகி அங்கே ஒருத்தன் டீ கடை போட்டான், கூட்டம் வருதுல்ல, அப்புறம் ஒருத்தன் தேங்காய் உள்ள கடை வச்சான், கூட்டம் வருதுல்ல, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்பாக ஊர் வந்துடுச்சியா. உண்மை அதுதான், சில இடத்துல ரொம்ப பவராகிடுச்சுன்னா, நீங்கள் மெட்ராஸில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும், வெளியூர்காரங்க தெரியாது. நான் 1960 திருவேற்காட்டுக்கு நான் போனேன், ஒரு பிள்ளையார் கோயில் பழைய பிள்ளையார் கோயில் எப்படி இருக்கு பூரிச்சு போய் சேதளம் அடைஞ்சு அந்த மாதிரி ஒரு கோயில் அதுதான் திருவேற்காடு அன்னை தேவி கருமாரி இருக்க திருவேற்காடு. நான் 60 அந்த கோயிலுக்கு போயிட்டேன், வெட்ட வெளி அங்கே ஒரு சாமியார் வந்து ஜோசி சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு தெரியுங்களா, கோடிக்கணக்கில் வந்து சொத்து சேர்ந்து வச்சு நம்ம தினத்தந்தி ஆதித்தனார் வந்து மேலே கூரையெல்லாம் போட்டு பிரமாதமாக இருக்குது திருவேற்காடு அண்ணன். நான் அது சாதாரணமாக இருக்கும்போதும் போனேன், இப்போ போய் பார்த்தா பிரமிப்பாக இருக்கேன், டெவலப் ஆகிப்போச்சு பயங்கரமாக. அது மாதிரி சில கோயில்கள் சீக்கிரத்தில் பிரபலமாயிருது, அது மாதிரி தான் திருவேற்காடு வந்து அந்த மாதிரி. அது மாதிரி இவன் வச்ச கோயில் ஊரே உருவாயிருச்சு, ஊரே ஒன்றா இவர் தர்மகர்த்தாவை மாறிக்கிட்டார். யார் இவர், காணிக்கை கொண்டாந்து போட்டுக்கிட்டே இருக்க இவன் பார்த்தா காணிக்கையை பார்த்தா சும்மா இருப்பானா,
என்ன இதுக்கு தானே திருடனா? இப்போ தர்மகர் தானே உனக்கு பேரை வச்சுட்டா ஒரு ஜனங்களாம் இருந்தது. சாரி, இதுக்கு ஒரு வேலை செய்வன்ட்டு என்ன பண்ணா, ஊர் பெருசாகிடுச்சு, கடைகள் வந்துடுச்சு, தேங்காய் பழ கடை அது இதுன்னு பா, இல்லை பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வந்துடுச்சு, பஸ்ஸே விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தர்மகர் தான், இப்போ என்ன பண்ணா, உண்டியில் காசு விழுதுல அதுக்கு மூணு சாமி செஞ்சான், பூட்டுனான். ஊர் ரெண்டு பெரிய மனுஷங்கிட்ட ரெண்டு சாமியை கொடுத்துட்டான், இவன் ஒரு சாமியை வறுத்துக்கிட்டான். ஐயா, நம்ம மூணு பேரும் சேர்ந்துதான் இந்த பூட்டை திறக்கணும், ஒருத்தரை விட்டு ஒருத்தர் திறக்க முடியாது அப்படி நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆஹா, என்ன தர்மகர் இவன் திருட்டுப்பே, இவன் அந்த பணத்தை பார்த்தோன்னு பிளான் பண்ணிட்டான், திருட்டு திரும்ப மூணு சாவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டான், மொத்தம் ஆறு சாவி. ஆனால் நியாயம் அடா, தர்மகர்த்தனா இப்படி தான் இருக்கு பாரு, நம்மகிட்டெல்லாம் ஒரு ஒரு சாவியை கொடுத்தாயோ, அவருக்கு நிகரவர் தான் ஐயா, சும்மா நடந்த இடத்துல ஒரு கோயில் உண்டாக்கி இவ்வளோ போய் பணங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டியா, ரொம்ப அவன் பாராட்ட ஆரம்பித்தான். இது என்றைக்கு இந்த உண்டியல் திறக்கிறதுனா, பௌர்ணமி அன்னைக்கு திறக்கிறதுன்னு ஒரு முடிவு வச்சுட்டேன். பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு சாவியை போட்டு திறக்கணும், அதை எடுத்துகிட்டு போய் பேங்கில் கட்டி வாய். இவன் என்ன பௌர்ணமிக்கு முதல் நாளே போய் டூப்ளிகேட் சாவி இருக்குல்ல அதில் எடுத்துகிட்டு வந்துடுவாய், இப்போ அதை எடுத்துகிட்டு வந்துடுவாய். இவருக்கு அங்கேயே ஒரு கோ வீடு கீடெல்லாம் கட்டி அப்போ பார்த்தா விபூதி விபூதி போச்சு. ஓ, பராசக்தி பராசக்தின்னு இருபத்தினாலும் அது பராசக்தின்னு என்ன, காணிக்க நிறையா ஒழுங்கு பண்ணிட்டுருக்கான், கொஞ்சம் நல்லா கோடிக்கணக்கில் வந்து அடிச்சுட்டு எங்கேயா போகலான்னு பிளான் பண்ணி உட்காந்துக்கிட்டான் பூஜாரியாக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார், அந்த கோயில் பிரபலமாகி போயிட்டுருக்கு. இப்போ இதை இங்கேயும் நிறுத்திட்டு இன்னொரு கதைக்கு நான் வரேன். அதாவது அந்த ஏரியாவில் ஒரு சிற்பி, சிற்பி சிவலிங்கம்னா ரொம்ப ஃபேமஸான ஆள், சிற்பி சில செதுக்கிறது அவனுக்கு நிகர் யார், நம்ம சாமி மலை சிற்பிகள் மாதிரி பிரபலமானவர். அவருக்கு வாழ்க்கையில் ஒரு ஆசை, ஒரு அம்மனை நல்லா செதுக்கி சில செஞ்சு நம்ம காலத்துலேயே நம்ம அதை பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்கு ஒரு ஜமீன்தாரை பிடிக்கணும்னு பிளான் பண்ணி செதுக்கிட்டான். சில பார்த்தா கண்குள்ளாக காட்சியாக இருக்காமல் அதை ஸ்டில் மாதிரி கையிலேயே வரைஞ்சி கொண்டு போய் ஒரு ஜமீன்தார்கிட்டையாக போய், ஐயா நான் ஒரு சிலை செஞ்சுருக்கேன், அதுக்கு ஏதாவது ஒரு கோயில் பார்த்து கட்டி கொடுங்க, அதில் பிரதிஷ்டை பண்ணுறேன். ஆனால் நீயும் ஒரு பக்கம் போயா, இருக்கிற கோயிலுக்கு கோயில் கட்ட முடியாமல் அதுதான் அனாதையாக கிடக்குது சாமியெல்லாம், நீ வேறு புதுசாக கொண்டு வரையா போயான்ட்டான். யோ, நான் சாமியை சொல்கிறேன், சாமியத்தையும் சொல்கிறியா, நாங்களும் அத்தையும் சொல்கிறோம், இருக்கிற சாமிக்கே கோயில் கட்ட முடியல, நீ வேறு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஒரு கோயில் வேணுங்கிற, இல்லை நடக்கிறத போய் பார்த்து போயா போயானா, போகிற போகிற இடத்துல இந்த ஆளை டீக்ரேட் பண்ணி அவனுக்கு வெக்ஸாகி போச்சு. ஒரு சிலை, அற்புதமான சிலை செஞ்சுட்டு போயிருக்கோம், ஒரு சிற்பிங்கிற முறையில் கூட ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இருக்கிற சாமிக்கே கோயில் இல்லை, நீ வேறேன்னு அவனை டீக்ரேட் பண்ணான்னு ரொம்ப வயரஞ்சு போனான். யார் அந்த சிற்பி, என்ன பண்ணான், ஒரு வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினா வீட்டு முன்னால் மாட்டு வண்டியை, ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டான், ஐயா நீங்களாம் சேர்ந்து இந்த சிற்பி இந்த சிலையை இந்த வண்டியில் ஏற்றி, என்ன சிவலிங்கம், நான் அவர் பேர் சிவலிங்கம், இல்லை பக்கத்து ஒரு ஜமீன்தார் இந்த சிலையை கேட்டார், அவர் போய் கொடுத்துட்டு வந்து, அப்படியா, சரி ஐயா ஏற்றுக்கையா, ஏய் நம்ம சிவலிங்கத்தை சிற்பிக்கு வந்து ஏதோ ஆஃபர் வந்துச்சா, நல்லது வரும்போது எங்களெல்லாம் கவனிச்சுக்கையான்னு ஏற்றிட்டாரு, யார் வண்டியில் போய் அப்புறம் அப்புறான்னு ஏற்றி விட்டு அவரே வண்டியை பற்றிட்டு வர்றாரு. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர்றார், ஒரு ஃபாரஸ்ட் கூட வெளியில் இருக்கார், வந்து என்னஞ்சார் கொடை வண்டி சாய்க்கிறது, இப்படி சாய்ச்சி விட்டு அது கொடை வண்டின்னு போயிரு, சர்ன்னு சிலை போய் அந்த பள்ளத்துக்குள்ளே வந்துருச்சு. அவமானப்படுத்துகிற இந்த தொழில் என் பரம்பரைக்கே இனிமேல் கூடாது, இன்னும் போட்டு புதைச்சிட்டான். அது போய் விழுந்ததில்லை, குப்புறம் விழுந்ததில்லை சிலை, மேல் பாகம் வெளியில் இருக்குது, டவான்னு போனால் பீரோக்குள்ளே இந்த மூணு சாவி எடுத்தான், உள்பக்கமாக வீட்டை லைட்டாக லாக் பண்ணிட்டு மழை 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 எடுத்துகிட்டு ஓடினான். எங்கே கோயிலுக்கு, கோயிலுக்கு போனால் அங்கே ஆல்ரெடி அவன் இருக்கான், யார் ஒன்றோடு ஒன்று தகராறு, இவர் அவரை சொல்கிறாரு, அவர் இவரை சொல்கிறாரு, இப்படி ஒன்றோடு ஒன்று குற்றம் சாட்டி படம் அங்காள பரமேஸ்வரி நின்று விட்டது.